हलो वनको इनकी नम्बर सी प्लस प्लस ग्राफिक्स लाइब्रेरी वे पड़पो और लाइन क्रिएट पड़पर सो इत वो पाती वेरी ईजी वेरी सिंपल बट आना देव सी प्लस प्लस नम्बर ग्राफिक्स लाइब्रेरी पड़नों आड पड़नों सम फाइल्स आड पड़ी अंत फाइल्स एपी आड पड़े अभी फर्स्ट नम्बर पाको अदको नम्बर क्रियेट पड़े पी पापो सो अदुक्कु वंदु पाथीना नमक्कु सिल फाइल्स दा तेवै ना अदोड लिंक वंदु पाथीना एन्नोड ड्राइव लिंक वंदु पाथीना उंगलुक्कु एन्नोड डिस्क्रिप्शन ला कुडुत्तिरुक्कें अंद डिस्क्रिप्शन ला अंद लिंक मूलयमा पोयिट्टु फर्स्ट एन्ना पण्णुंग अंद फाइल इंद फाइल्स ला डाउनलोड पण्णुंग अदुक्कु अप्पुरम एन्ना पण्णुंग नींग अंद एक्सरसाइज ट्राई पण्णि पारुंग सो फर्स्ट इंद फाइल वंदु पाथीना नानु ग्राफिक्स इन देव सी प्लस प्लस अप्पडिंगिर இந்த ஃபைல்ஸ் என்ன பண்ணிருக்க அப்படினா நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஃபைலை வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் உங்களுக்கு சோ ஃபர்ஸ்ட் எப்பவும் போல தேவ் சி++ இன்ஸ்டால் பண்ணிக்கங்க உங்களுக்கு வந்து பாத்தீனா உங்களுக்கு டெஸ்க்டாப்ல ஒரு ஐகான் வரும் அந்த ஐகான் என்ன பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணுங்க ஓபன் ஃபைல் லொகேஷன்ஸ் போங்க இத ஒரு டாஸ்க் ஒன்னு ஓபன் பண்ணி வச்சிக்கிங்க அதே மாதிரி என்ன பண்ணுங்க இந்த கிராபிக்ஸ் C++ இந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணி வெச்சிடுங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அந்த கன்சால் 6 கன்சால் ஆப் கிராபிக்ஸ் அண்ட் கன்சால் ஆப் CPP கிராப் அப்படி ரெண்டத்தையும் என்ன பண்ணுங்க செலக்ட் பண்றீங்க ரெண்டத்தையும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணுங்க காப்பி பண்ணிட்டு நேரா என்ன பண்றீங்க நேரா இந்த இன்ஸ்டால்ட் புரோகிராம் குள்ள போறீங்க புரோகிராம் போய்ட்டு டெம்ப்ளேட் னு வந்து பாத்தீன்னா அந்த ஃபோல்டர் குள்ள புரோகிராம் 86 देव सीपीपी अंत फोलडर को टेम्प्लेट और फोलडर अंत फोलडर कोईट क्लिक पड़ी पेस्ट पड़ूंग इलरे वह पाती ना फैल्स एल आड पड़ी रीप्ले क्या पड़ो कंफर्मेशन कंफर्मेशन को रेल वह पाती पेस्ट आई नेक्स्ट तुरंत पड़ूंग बेक फोलडर को देव सीपीपी फोलडर को वचिकें திரும்ப என்ன பண்றீங்க அப்படினா கிராபிக்ஸ் இன் தேவ் சி++ அப்படிங்கற அந்த ஃபோல்டர் குள்ள போங்க ஃபோல்டர் குள்ள போயிடு என்ன பண்ணுங்க கிராபிக்ஸ் அப்படினோ bin bgim அப்படிங்கற அந்த ரெண்டு ஹெடர் ஃபைல்ஸ் என்ன பண்ணுங்க செலக்ட் பண்ணுங்க இப்போ செலக்ட் பண்ணும்போது என்ன பண்ண ஒரு ஃபைல கிளிக் பண்ணி கண்ட்ரோல ஹோல்ட் பண்ணிட்டு இன்னொரு ஃபைல கிளிக் பண்ணீங்க அப்படினா ரெண்டு ஃபைலும் செலக்ட் ஆகும் ரைட் கிளிக் பண்ணுங்க காப்பி பண்ணுங்க நெக்ஸ்ட் நேரா தேவ் CPP फोलडर को फोलडर कोना पड़ूंग मिन GW64 अभी फोलडर को फोलडर X86 अभी फोलडर को फोलडर को इनकलूडन और फोलडर पांग अदंगट क्लिक पड़ी पड़ूंग फैल पेस्ट पड़ूंगो फेस्ट पड़ी मुड़च पर्ग नेक्स्ट पड़ूंग तुर बेक तुर இந்த தேவ் சிபிபி ஃபோல்டருக்குள்ள வச்சிட்டு திரும்ப என்ன பண்றீங்க இந்த கிராபிக்ஸ் இன் தேவ் சி++ அந்த ஃபோல்டருக்குள்ள போறீங்க ஃபோல்டருக்குள்ள போயிடு இங்க libbgi.a அப்படிங்கற ஒரு ஃபைல் இருக்கு பாருங்க அத ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்க காப்பி பண்ணுங்க காப்பி பண்ணிட்டு நேரா தேவ் சிபிபி போங்க சிபிபி போயிடு அதுல மின் GW64 அந்த ஃபோல்டர ஓபன் பண்ணுங்க ओपन पड़े X86 अंत फोलडर ओपन पड़ेंगे ओपन पड़े पड़ूंगा इनकलूड कोई एलआईबी कोई फैल पड़ूंगे फेस पड़ूंग फेस पड़े सो मुड़ी इना पड़पर नाम इतना ग्राफिक्स फैल पड़पो नाम रन पड़पो रन पड़क फर्स्ट देव सी प्लस प्लस ना ओपन पड़े Dev C++ So File New Project இதுல நம்ம ஏற்கனவே கன்சோல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது மூலமா தான் நம்ம காமனா ஒரு புரோகிராம நம்ம பண்ணிருப்போம் இப்போ என்ன பண்றோம் கன்சோல் கிராபிக்ஸ் அப்ளிகேஷன் அப்படிங்கற அந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம என்ன பண்ணப் போறோம் இப்போ போக போறோம் போயிடு இதுக்கு ஒரு நேம் ஒன்னு கொடுங்க
இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, கிராஃபிக்ஸ் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்லாஷ் இன்க்ளூட் கிராஃபிக்ஸ் டாட் ஹச். ஸோ ஹெட்டர் ஃபைலை நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ அசைன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மெயின் ஃபங்க்ஷன்ஸை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த விண்டோவோடைய நம்ம சைஸை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜியூஐ கிராஃபிக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸஸ் ப்ரோக்ராம் ஒன்று பண்ண போகிறதுனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், அந்த விண்டோவோடைய ரெசல்யூஷன் சைஸை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கான கோடிங் ஐஎன் ஐடி விண்டோ கொடுத்துட்டு, இப்போ நம்மளோட ரெசல்யூஷன் இப்போது 1024:768 ஆர் ஒரு காமன் இதுன்னு பார்த்தோம்னா 800x800 கொடுத்துக்கிறேன். ஸோ எண்டில் செமிகோலன் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் ஒன்று ஒரு லைன் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். லைன் லைனில் நம்ம இது ஸ்லாப் பேஸ்டு லைன் தான் நான் க்ரியேட் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஒரு வெர்டிக்கல் லைனோ ஹரிசான்டல் லைனோ பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்லாப் பேஸ்ட் அப்படி சொல்லுவோம். அதாவது இப்போது ஸ்லாப் பேஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த மேத்தமெட்டிக்ஸில் வரும் ஸ்லாப் பேஸ்டு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைஸ் ரைஸ் ரன் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது Y2 Y1 இஸ் அ ரைஸ்னு சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு ஒரு வெர்டிக்கல் லைனை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். X1 ரன்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு ஹரிசான்டல் லைனை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போது இதில் நமக்கு Y2, Y1, X2, X1 ஸோ நாலு விதமான வேல்யூ கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு எக்ஸாக்டாக க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த ஸ்லாப் பேஸ்டு ஃபார்முலாவை நம்ம கிளியராக படித்தா மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண, நான் இந்த இடத்துல ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு 200,100,100,100 கொடுத்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு செமிகோலன் கொடுக்குறேன். ஸோ ஹெச் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண, நான் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் போயிட்டு என்ன பண்ணுறேன், நான் ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுறேன். ஸோ இது கிராஃபிக்ஸ் ஃபைலனால கொஞ்சம் லிட்டில் பிட் டைம் எடுத்துக்கோ நமக்கு. எஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதான் உங்களுக்கு இங்கே மிஸ்டேக் காமிக்குது. ஐஎன்ஐடி விண்டோ. ஸோ F10. ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். இப்போது எனக்கு வந்து ஒரு ஹரிசான்டல் லைன் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஹரிசான்டல் லைன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒரு பேரலல் லைனோ இல்லை ஒரு ஸ்கொயரோ நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக இந்த லைன் எப்படி க்ரியேட் ஆனிச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும். ஸோ பிகினிங் எப்படி, எண்டிங் எப்படி. ஸோ இது வந்து ஸ்லாப் பேஸ்ட் அப்படி ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா ஸ்லாப் அப்படிங்கிறத கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும், ஸ்லாப் லைனு. இப்போ இதில் பாருங்கள், லைன் கொடுத்து ஃபஸ்ட்டு X1 இங்கே X1 X2 இங்கே மூணாவதாக இருக்குது பாருங்கள். இந்த X2 இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், நமக்கு ஒரு வெர்டிக்கல் லைனை க்ரியேட் பண்ணுறதுக்கு இது பண்ணும். ஸோ சிம்பிளாக நம்ம பார்ப்போம். நம்ம ஒரு அந்த மேத்தமெட்டிக்ஸ் லெவலில் போகாமல் இதை சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும், ஸோ தட் இஸ் அ ரன்னுன்னு சொன்னோம். ரன்னுனா என்ன பண்ணும், ஒரு வெர்டிக்கல் லைனை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்க்கு தான் ரன். ரைஸ்னால் ஹைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேர் ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போது இந்த X1 X2 வேல்யூ என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ஒரு வெர்டிக்கல் லைனை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த Y1 Y2 இஸ் அ ரைஸ். இது என்ன பண்ணும், நமக்கு ஒரு ஹரிசான்டல் லைனை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இந்த 200 அப்படிங்கிறத 100 மாற்றுறேன். 100 மாற்றிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், Y1 or Y2 ஏதாவது ஒரு வேல்யூ என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு 500 சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 500 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுறேன், நான் ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன மாதிரியான லைன் கிடைக்குது அப்படிங்கிறது
சோ பாருங்க நமக்கு ஒரு வெர்டிகல் லைன் ஒன்னு கிடைச்சிருக்கு அப்போ இந்த புரோகிராம்ல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இந்த y இந்த x1 உம் இந்த ஒன்னு மூணாவதா இருக்கக்கூடிய x2 உம் எதுக்காக உள்ளது நான் ரன் அதாவது நமக்கு ஒரு ஹரிசான்டல் லைனை கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்க உள்ள y1 உம் y2 உம் நமக்கு என்ன பண்ணும் ஒரு வெர்டிகல் லைனை கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் சோ இத யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா ஒரு டிஃபரண்ட் லைன்ஸை நம்ம கிரியேட் பண்ணலாம் இதுல நம்ம ஒரு ரேண்டமா ஏதாவது ஒரு வேல்யூ நான் போடுறேன் சோ அதோட டிஃபரன்சஸ் இப்போ வந்து பாத்தீனா என்ன பண்ணிருக்கேன் ரைஸ் பண்ணிருக்கேன் அதே மாதிரி வந்து பாத்தீனா உங்களுக்கு ஓகே இதுக்கு ஒரே வேல்யூ கொடுத்திருக்கேன் ரைஸ் பண்ணிருக்கேன் அதே மாதிரி ரன் பண்ணிருக்கேன் சோ அப்ப நமக்கு வந்து பாத்தீனா என்ன பண்ணோம் ஒரு கிராஸ்ல ஒரு லைன் ஒன்னு கிடைக்கும் சோ ஃபர்ஸ்ட் நான் கம்பைல் பண்ணிக்கிறேன் रन बन रहा है। तो पारण है, नमक लाइन ये भी कर चुके अब देना, वो स्टाइट वर्टिकल लग हरिजांडल लग इलामा, वो एक क्रॉस लाइन कर चुके। याना, नमक ना पनेर को अब देना, इंगे इन दर तरह उन दो पतिना नमक एक्स टू वैल्यू ही नमक इंक्रीज पनेर को वाई टू वैल्यू। सो एक्स टू वैल्यू अब देने कर दे ரைஸ் சோ ரெண்டு வேல்யூ நம்ம கொடுத்திருக்கறனால நமக்கு ஒரு கிராஸ் லைன் ஒன்னு கிடைச்சிருக்கு சோ இத மாதிரி வந்து பாத்தீனா நம்ம டிஃபரண்ட் வேல்யூ கொடுத்து என்ன பண்ணலாம் டிஃபரண்ட் டைப் ஆஃப் லைன்ஸ் நம்மால கிரியேட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வீடியோல இந்த லைனை யூஸ் பண்ணி நம்ம டிஃபரண்ட் டைப் ஆஃப் பிக்சர்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பாப்போம் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நன்றி